சென்னை எழும்பூரில் உள்ள காவலர் குடியிருப்பின் 15வது மாடியில் மேல்நிலை தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்து கொண்டிருந்த காவலர் தவறி விழுந்து உயிரிழந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னை எழும்பூர் புதுப்பேட்டையில இந்த காவலர்கள் ஆயுதப்படை குடியிருப்பு இங்க இருக்கிறது. இங்க 1000க்கும் மேற்பட்ட காவலர் குடியிருப்புகள் இங்க அமைந்திருக்கிறது. இதுல சமீபத்தில் புதிதாக கட்டப்பட்ட காவலர் குடியிருப்பு, அதாவது 14 மாடிகளை கொண்ட இந்த குடியிருப்புல 14வது மாடிக்கு மேலே 15வது மாடியில காவலர் செல்வமுருகன் என்பவர் நின்று கொண்டு அங்கே வந்து அந்த தண்ணீர் தொட்டியை அவர் சுத்தம் செய்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அவருடைய விளிம்பில் நின்று சுத்தம் செய்த பொழுது அவர் கால் இடறியதாகவும், அப்பொழுது அருகில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் பைப்பை பிடித்திருக்கிறார், அந்த தண்ணீர் பைப் தனம் தாங்காமல் அங்கிருந்து அவர் விழுந்திருக்கிறார், அதாவது 15வது மாடியிலிருந்து அவர் கீழே விழுந்திருக்கிறார். கீழே விழுந்ததில் கீழே நிறுத்தப்பட்டிருந்த போலீஸ்காருடைய வாகனம், வீச்சர் வாகனம் ஒன்று அந்த வாகனத்தின் மீது விழுந்து கீழே விழுந்திருக்கிறார். இந்த சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்திருக்கிறார். தற்பொழுது இந்த சம்பவம் தொடர்பாக எழும்பூர் காவல்நிலைய ஆய்வாளர் மோகன்ராஜ் நேரில் வந்து விசாரணை நடத்தி வருகிறார். இந்த புதுப்பேட்டை ஆயுதப்படை குடியிருப்பு என்பது இது போன்ற இந்த கட்டிடம் போன்று ஒரு 10க்கும் மேற்பட்ட கட்டிடம் இருக்கிறது. இந்த கட்டிடத்தில் தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பான விசாரணை, இந்த கட்டிடத்தில் கீழ்தளத்தில் தான் அந்த விசாரணை வந்து நடந்து வந்தது. இந்த கட்டிடத்தில் தான் தற்பொழுது இந்த காவலர் அங்கிருந்து மேலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்திருக்கிறார். பொதுவாக இங்க இருக்கக்கூடிய அந்த ஆயுதப்படை காவலர்களுடைய அந்த குடியிருப்புகள், காவலர்களுடைய குடியிருப்புகள், இந்த கட்டிடங்கள் எல்லாம் பராமரிக்கக்கூடிய பணியையும் காவலர்கள் தான் செய்து வருவார்கள் என்று கூறப்படுகிறது. அதன்படி இந்த கட்டிடத்திற்கான பொறுப்பு காவலராக இந்த செல்வமுருகன் என்ற அந்த உயிரிழந்த அந்த காவலர் தான் இருந்து வந்ததாகவும், அவர் அந்த பராமரிப்பு பணியில் இருந்த பொழுதுதான் உயிரிழந்திருப்பதாகவும் தெரியவந்திருக்கிறது. தென்காசியைச் சேர்ந்த இவர் 2018 பணியில் சேர்ந்திருக்கிறார். 2021 சென்னை ஆயுதப்படையில வந்து இவர் பணியில் இருந்திருக்கிறார். இது தொடர்பாக வேறு யாரும் உடன் இருந்தார்களா என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இது போன்று வந்து ஆபத்தான பணிகள், அதாவது விளிம்பில் நின்று பணிபுரிந்திருக்கிறார், இது போன்ற பணிகள்ல காவலர்கள் தான் ஈடுபடுத்துவார்களா அல்லது இதற்காக தனியாக பணியாட்கள் இருக்கிறார்களா என்ற கோணத்திலும் இதை விசாரணை நடத்துவதற்கு அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள்.